ஹலோ காய்ஸ், புதிதொரு மாதத்தில் முதல் நாளில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் இந்த ஆண்டில் 10 மாதங்கள் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார், வழிநடத்தியிருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். இந்த சந்தோஷம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அநேகருக்கு ஒரு கவலை உண்டு. என்ன தெரியுமா? இந்த வருஷத்தில் இன்னும் 2 மாதம்தான் மீதி இருக்குது. இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட காரியத்தை ஆண்டவர் எனக்கு இன்னும் நிறைவேற்றி கொடுக்கலையே, ஆண்டவர் உள்ள மறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி கவலையோடு ஏக்கத்தோடு நாம் காணப்படலாம். எரேமியா 29:11 ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் இன்னும் மறந்து போலங்க, இன்னும் 2 மாதம் மீதி இருக்கு. சோர்ந்து போகாமல், கவலைப்படாமல், தொடர்ந்து விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். நாம் எதிர்பார்த்ததுக்கு முடிவே ஆண்டவர் கண்டிப்பான முறையில் நிறைவேற்றி கொடுப்பார். ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் ஏற்ற ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். இன்னுமாக வேதத்தில் பார்க்கும் பொழுது, ஏற்ற காலத்திலே நான் உங்களை உயர்த்தும்படிக்கு கர்த்தருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கிறீங்கன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ சோர்ந்து போயிடாதீங்க, இன்னும் 2 மாதம் மீதி இருக்குது. கண்டிப்பான முறையில் ஆண்டவர் நம்மளுக்கு சொன்ன காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். இந்த மாதம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவர் தாமே நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் உங்களை ஆசீர்வித்து அநேகருக்கு உங்களை பிரயோஜனமாக எடுத்து பயன்படுத்துவாராக. மே காட் பிளெஸ் யூ ஆல். தேங்க்யூ.